இப்போ சொல்லிகிட்டு இருந்த அம்மா தம்பி எல்லாம் சொல்கிறத பார்க்குறீங்க. ஒரு வலை அப்படிங்கிறது 1 லட்சம் 2 லட்சம் வரைக்கும் பெருமானம் உள்ளது. போட்டு வந்து ஃபைபர் போட்டு தான், ஆனால் அது என்ஜினே 65,000, அதனுடைய எந்திரமே 65,000, போட்டின் வில வந்து 2 லட்சம்லேருந்து 3 லட்சம் வரைக்கும். அது எல்லாமே வந்து நொறுங்கி போயிட்டது. சில இது வெளியில் பார்க்க போட்டு இருக்கிற மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒன்றும் இல்லை, எந்திரங்கள் எல்லாம் பழுதாயிருச்சு. அதை பழுது நீக்கி கொண்டு போனால் நடுக்கடலில் நின்றுச்சுன்னா பேராபத்தாயிரும். அப்போ இது புது எந்திரம்னா 65,000 வரும். ஆனால் இவங்க கொடுத்துருக்கிறது ஒரு வலைன்னு ஒரு வலை வாங்க கூட பத்தாது. அப்போ 35,000ங்கிறது ரொம்ப அது இழப்பீடு இல்லை, ஒரு ஏமாற்றாயிரும். இப்போ எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிற நம்ம மக்களுக்கு வந்து இந்த தொகை வந்து போதுமானது இல்லை. அரசு வந்து முழு கணக்கெடுத்து இழப்புக்கேற்ப ஈடுகட்டலைன்னா இவங்க மீண்டு வர முடியாது. இப்போ அவங்க சொல்கிறது என்ன, அரிசி கொடுத்தா சாப்பிட்லாம். தொடர்ச்சியாக எத்தனை நாளைக்கு நீங்கள் அரிசி கொடுத்துட முடியும்? அடுத்து தொழில் செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தா தான் அவங்க தங்களை தாங்களே காப்பாற்றிக்கிட்டு முன்னேற முடியும். பிள்ளைகளை படிப்பு இருக்குது, இடிஞ்ச வீடை கட்டிக்கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. அப்போ அதுக்கான இழப்பீட்டை செய்வதற்கு அரசு முன் வரணும். நாங்களும் அறிவித்தோம் 35,000 அப்படின்னா அது சரியாக இல்லை. அது இப்போ நான் வந்து பார்க்குறது போல் அரசு அதிகாரிகள் பார்த்தா நம்ம அம்மா அக்காலாம் சொல்கிறது என்னென்னு புரியும். வரலைங்கிறது எனக்கு பெரிய குறை. வந்து பார்க்கும்போது அப்போ இவ்வளவு இழப்பு இருக்குது, அதை இப்படி இவ்வளவு தொகை கொடுத்தா தான் ஈடுகட்ட முடியும்ங்கிறது சரி செய்ய முடியும். இப்போ இதை உணர்த்துறதுக்காக நாங்கள் தஞ்சையை மையப்படுத்தி ஒரு பெரிய அளவிற்கு பாதிக்கப்பட்ட வேளாண்குடி மக்கள் மீனவ மக்கள் எல்லாம் இணைச்சி ஒரு பெரிய போராட்டத்தை செஞ்சு அரசின் கவனத்துக்கு கொண்டு போகணும்னு நாங்கள் முடிவு செய்திருக்கோம். இப்போ நம்ம வேதாரண்யம் நாகையில் வந்து தொடர்ந்து இந்த தென்னை வாழை பனை வரைக்கும் இன்றைக்கி போயிருக்கு. ஆனால் இதில் குறைந்தபட்சம் தான் பனை போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தென்னை ஜாஸ்தியாக போயிருக்கு, பனை போயிருக்கு. ஸோ இந்த பனையை வந்து இவங்க எல்லா இடத்துலையும் தூவி உருவாக்குறதுக்கு அரசு என்ன மாதிரி இருக்காங்க? இல்லை, பனையை வந்து அரசு செய்ய வேண்டிய, இப்போ நாங்களே வந்து செஞ்சுருவோம். ஏன்னா பல கோடி பனை திட்டத்தில் நாங்களே நட்டுக்கொண்டு வரோம், அது உடனடி பலன் கிடையாது. ஆனால் தென்னைங்கிறது வந்து அதை நம்பி தான் வாழ்க்கை இருந்துச்சு. காவிரியில் தண்ணி வராத போது மாற்றுப்பயிருக்கு வரணுங்கிறதான் அந்த நிலங்கள்லாம் தென்னையை நட்டாங்க. 10 ஆண்டுகள் கழித்து பலன் தர காலத்தில் விழுந்துருச்சு. 50 ஆண்டு 80 ஆண்டு கால பனை தென்னைலாம் இருக்குது. இப்போ அது ஒரு தென்னை வந்து 4 மாதத்துக்கு 40 நேரத்துக்கு காய்ச்சிக்கிட்டு இருந்தது, இப்போ அது இல்லை. அதை நம்பி தான் பல லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கை ஆதாரம் இருந்துச்சு, அது போயிடுச்சு. இப்போ அதை மீட்டெடுக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத பார்க்கணும். இப்போ பேசிக்கொண்டே இருந்து பயன் இல்லை. அரசு ஒரு தென்னை மரத்துக்கு 1,200 அறிவிக்குது. அது நிலத்தில் விழுந்து கிடக்கிற அந்த மரத்தை வெட்டி எடுத்து கரை சேர்த்துறதுக்கே அந்த காசு சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் அது ஒன்றும் இல்லை. இப்போ அதனால் இப்போ நாங்கள் வந்து அந்த மரங்களை நாங்களே பிளேடு கொண்டு ரம்பம் கொண்டு வந்து வெட்டி வெட்டி எடுத்துட்டு பொக்களின் விசயந்திரம் வச்சு வெளியில் எடுத்துட்டு ராஜமுந்திரி, திருவண்ணாமலை, கோவை, பொள்ளாச்சி பகுதியிலேருந்து தென்னங்கன்னுகளை 1,000 கணக்கில் வாங்கியிருக்கோம், வாங்கி நடுறோம். இப்போ இன்றைக்கி கூட நம்ம ஒரு பல தோப்புகளில் நடப்போகிறோம், நேற்று நட்டோம். எங்கள் பிள்ளைகள் நின்று தொடர்ச்சியாக செய்கிறாங்க. அது வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு 3 ஆண்டு 4 ஆண்டுகளில் மறுபடியும் வந்து வந்துடும். அதை பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை இருக்குது. இழந்துட்டோன்னு எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிட்டா ஒருத்தரெலாம் நேற்று தற்கொலை செய்து சாகிறத தவிர வழியிலேன்னு அழுகிறாரு. அப்போ அந்த மனநிலையில் இருக்கிறவங்கள எப்படி நம்ம மீட்டெடுக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. அப்போ அந்த வேலைக்கு எல்லோரும் வரணும். அரசு வந்து இதில் தமிழ்நாடு அரசு வந்து நம்ம வந்து ஏன்னா அவங்களுடைய நிதி ஆதாரம் என்ன, அவங்க வலிமை என்னங்கிறது நமக்கு தெரியும். மத்திய அரசு மொத்த வரியும் நம்மளுடைய வரியை எடுத்துக்கிட்டு போகிறது மத்திய அரசு தான். இப்போ கடைசிக்கு பார்த்திங்கன்னா சரக்கு மற்றும் சேவை வரி 28% நம்ம ஜிஎஸ்டி கட்டுறோம். இப்போ இந்த நிலத்தில் இன்னும் கட்டணும். இப்போ இதில் என்ன கொடுமைன்னா இந்த கட்டளைங்கிறதுக்கு 1,000 ரூபா தண்டை விதிச்சிருக்கு ஜிஎஸ்டி கட்ட சொல்லி. இவங்க எப்படி கட்டுவாங்க? இப்போ ஒரு அந்த நிலத்தில் இருக்கிற வியாபாரி கட்டணும், விவசாயி தான் பாதிக்கப்பட்டிருக்கான், வியாபாரி கட்டணும்னா வியாபாரம் எப்படி நடக்கும்? என்கிட்ட காசு இல்லை, நான் பராரி ஆகிட்டேன், பிச்சைக்காரன் ஆகிட்டேன், நான் வந்து அந்த கடையில் பொருள் வாங்கினா தானே அவன் வியாபாரம் நடக்கும், அவன் மட்டும் எப்படி கட்டுவான்? இப்போ இது ஒன்றே ஒன்று சார்ந்த ஒரு தற்சார்பு பொருளாதார வாழ்க்கை நிலை. இதை புரிஞ்சு கொண்டு ஜிஎஸ்டியிலேருந்து விலக்கு, வங்கி கடன்லேருந்து நீக்கம், கல்வி கடன்லேருந்து நீக்கு தள்ளுபடி, இதெல்லாம் மக்களுக்கு செஞ்சு எப்போ எப்படி ஒரு உடல் வலுவற்ற பிள்ளைக்கு அதிகமாக ஊட்டச்சத்து கொடுப்போமோ அப்படி பாதிக்கப்பட்டு நிற்கிற மக்களுக்கு அதிகமாக சலுகைகளை கொடுத்து தூக்கணும். அவன் மீண்டு வர்ற அளவுக்கு அவனுக்கு கை கொடுத்து அரசு நீக்கு தூக்கணும். அதை மத்திய அரசு தான் செய்யணும். ஏன்னா 1,000,000,000 கோடிகளில் பணத்தை ஒதுக்கி மக்களுக்கு செய்யக்கூடிய ஆற்றல் வந்து இப்போ மத்திய அரசுக்கிட்ட இருக்குது. ஏன்னா எல்லா நிதியும் அதை வாங்கி கொண்டு வச்சுக்கிறது. அப்போ அது கொடுத்து செய்யணும், வந்து பார்க்கணும், பார்வையிடணும். அதுக்கான எண்ணமோ அதுக்கான செயல் திட்டமோ மத்திய அரசுக்கிட்ட இருக்கிறதா தெரியலையே.
இந்த கஜா புயலுக்கு அறிவிச்ச நிதி இது வரைக்கும் வழங்கணும்னு அதிமுக அமைச்சரே சொல்லியிருக்காரு. உண்மையே சொல்றாரு, உண்மையே சொல்றாரு. இப்ப நீங்க 350 கோடி அறிவிச்சிருக்கீங்க, அதுல 1 பைசா கூட வரலன்னு வருவாய்த்துறை அமைச்சரே சொல்றாரு. அப்ப அதைதானே நம்ம நம்பணும். அப்ப நீங்க ஒரு வெற்று அறிக்கையாக, வெற்று ஏமாற்று செய்தியாகவே எங்களை எத்தனை காலத்துக்கு ஏமாற்ற போறீங்க? தானே புயல்ல 5000 கோடி கேட்டோம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் அழிந்த போது. அப்ப நீங்க வந்து 500 கோடி அறிவிச்சிங்க, அது வந்ததா அது மக்களுக்கு போய் சேர்ந்ததாங்கிறது இதுவரை தெரியாது. அறிவிச்ச செய்தியை நம்ம கேட்டோம், நடந்த செயல் திட்டம் என்னன்னா ஒன்றும் இல்லை. அதாவது வரதா புயலுக்கு அதே தான், ஓகி புயலுக்கு ஒன்றுமே இல்லை, அது உங்களுக்கு தெரியும். இப்போ கஜா புயலில் எல்லாத்தையும் இழந்து நிற்கிறோம் நாங்கள். இப்போவும் இது வரும் 350 கோடி அப்படின்னு வலி இருக்கும்ல. ஒரு தேசத்தின் குடிமகனாக ஒரு நாட்டை நேசிக்கிறேன்னா பார்க்கும்போது 3000 கோடிக்கு வல்லவாய்ப்பட்டைகளுக்கு செல, எல்லாத்தையும் இழந்துட்டு முச்சந்தில் நிற்கிற எங்களுக்கு 350 கோடி அப்படின்னா எப்படி இது? இது ஒன்று மீட்க முடியாத ஒன்றும் கிடையாது, மீட்க முடியாதுங்கிற மக்களை வந்து வந்து தலைவர்கள் சந்தித்து மன வலிமைப்படுத்தணும், உள்ள ஒரு வலிமைப்படுத்தணும். அதெல்லாம் உளவையெல்லாம் சோர்ந்துட்டாங்க, இனிமேல் ஒன்றும் இல்லை அப்படின்னு தைரியப்படுத்தி அரசு இருக்குது, உங்களுக்கு கை கொடுத்து உதவும், நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. உங்களுடைய அரசு உங்களுக்கானது, உங்களை கைவிடாதுங்கிற நம்பிக்கையை நான் சாதாரண ஒரு சாமானியன் சொல்கிறதுக்கும் அரசு சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல, அது சொல்லணும். உரிய இழப்பீட்டை கொடுத்து அதிலிருந்து மீண்டு வருவதற்கு மக்களுக்கு உதவணும், அதானே அரசின் கடமை. அதை செய்யலையே. கஜா புயல் சீரமைப்பு பணியில் தமிழரசின் நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க சார்? செய்து கொண்டிருக்காங்க, மின் இணைப்பு நடக்குது, அதுவும் முதன்மை சாலைகளில் நடக்குது. மக்களின் வாழ்விடங்கள் இருக்கா, அங்கே தானே மக்கள் குடியிருக்கிறான், அங்கே தான் குழந்தைகள் இருக்குது, கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க, வயது முதிர்ந்தவர்கள் இருக்காங்க, பள்ளி கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு தானே மின் இணைப்பு தேவை. இப்போ புயல் வந்து இவ்வளோ நாள் ஆச்சு, இதுவரை இழப்பில்லை. நான் நேற்று பூரா சுற்றினேன், இந்த கிராமமும் இருளில் மூழ்கி கிடக்கு. அப்போ எப்போ வரும் வெளிச்சத்தை பார்க்கவே? 6 மாதம் ஆயிரும், 6 ஆண்டுகள் ஆயிரும்னா அங்கேருந்து எப்படி அவன் தேர்வுக்கு தயாராகி வருவான்? எப்படி மாணவர்கள் வந்து படிக்க வருவாங்க? எப்படி மற்ற வேலை செய்வாங்க? குடிநீரில் மின்சாரம் இல்லைன்னா விசயந்திரம் போட்டு தான், ஜென்ரேட்டர் போட்டு தான் தண்ணியை ஏற்றணும். அது எத்தனை நாளைக்கு அதை வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்து ஜென்ரேட்டர் வாங்குற அளவுக்கு வசதி இல்லை, வாடகைக்கு எடுத்துகிட்டு வரணும், அதுக்கு எரிபொருள் ஊற்றணும். இவ்வளவு சிரமங்களோடு ஓடிக்கொண்டிருக்கு மக்களின் வாழ்க்கை. முதல்ல மக்களின் வாழ்விடங்களை வெளிச்சம் பாய்ச்சுவதற்கு அரசு வேலை செய்யணும். அப்போ தமிழக அரசு வந்து இந்த இராணுவத்தை உதவி நாடி இருக்கலாம் இல்லையா? அதுதான் அதில் என்னென்னா, இராணுவம் மட்டும் இல்லை, உலகம் முழுமைக்கு இருக்கிற தமிழ் மக்கள்கிட்ட முதல்ல கையேந்தி இருக்கணும். நமது இயற்கை வந்து ஒரு பேரிடருக்கு நம்ம தாய் நிலத்தை ஆளாக்கிருச்சு, நமது மக்கள் வந்து எல்லாத்தையும் இழந்து நிற்கதியாக நிற்கிறாங்க. இந்த நேரம் வந்து அறத்தின் வழி நின்று வாழ்ந்த இனக்கூட்டம், நாம் பிறருக்கு கொடுப்பதே கொடையாக கொடுப்பதையே கொள்கையாக கொண்டிருந்த வாழ்ந்த கூட்டம் என்ற அளவுக்கு கொடுங்கன்னா 13 கோடி மக்கள், 10 கோடி மக்கள் அதில் வந்து எந்த மாலத்தீவு, மொரிசியஸ், சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, ஹாங், எந்த நாட்டில் தமிழகம் இல்லை, 130 நாடு அள்ளி கொட்டியிருப்பாள். கேரளாவை மீட்கலையா? கேரளாவிலேருந்து அந்த நாட்டு மக்கள் போய் வெளிநாடுகளில் வாழ்கிற செல்வந்தர்கள் கொட்டி கொடுத்து தூக்கலையா? இப்போ கேரளா வெள்ளத்துக்கு வந்து ஐயா சந்திரசேகர ராவ் வந்து ஆந்திராவிலேருந்து தெலுங்கானாவிலேருந்து 70 கோடி கொடுத்தார். அதில் என்ன கேட்க வைக்கும்? சகோதர மாநில மக்கள் நாங்கள் தவிச்சு நிற்கிறோம், எங்களுக்கு கை கொடுத்து உதவுங்க. அவங்க நெருக்கடியான நிலைமையில் நாமளும் உதவியிருக்கோம், உதவுவோங்கிற உறுதியை கொடுத்து கேட்டால் எவ்வளவோ செய்கிறதுக்கு காத்திருக்காங்க. அவ்வளவு மனிதநேயம் மற்று போன மனித கூட்டம் இல்லையே இங்கே, அதை கேட்கல. இவங்க ஒரு முறைக்கு வந்து முதலமைச்சர் வந்து முறையாக பார்வையிட்டு மக்களை சந்திக்காமல் இப்போ நாங்கள் நிற்கிறது போல் நின்றுக்க வேண்டிய ஆள் யார்? அவங்க தான். ஆனால் செய்யலை. திடீர்னு என்ன ஏதுன்னே பார்க்காம டக்குன்னு 15,000 கோடின்னு வண்டி பிரதமர்கிட்ட நீங்கள் கொடுக்குறீங்க. எந்த கணக்கில் கொடுத்தீங்க? அது வந்து இப்போ அது ஒரு முறையான அணுகுமுறையாக இல்லை. மத்திய அரசையே நம்பிக்கிட்டு இருந்தால் எப்படி? மக்கள்கிட்ட இத்தனை வரி மத்திய அரசுக்கு இவ்வளோ நிதியை கொடுத்ததும் மக்கள் தானே. அந்த மக்கள்கிட்ட கையேந்திருந்தாவே இந்நேரம் நமக்கு ஈடுபட்டிருப்பாங்க. எத்தனை ஒரு ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய தமிழ் தேசிய முதலாளிகள் நிறுவனங்கள் வந்து 10-10 கிராமங்களை தத்தெடுத்திருந்தா கூட, இப்போ இந்த மீனவ கிராமங்களுக்கு எத்தனை போட்டு 200 படகு, 4 முதலாளி சேர்ந்தால் வாங்கி கொடுத்துடலாம், அவ்வளோதான். வீடு கூரை என்ன பெரிய மாளிகையாக கூரை 5000-10000 கொடுத்தா கூட கட்டிக்கிட்டு மேலே ஒரு தார் பாயை போட்டு நிம்மதியாக நம்ம மக்கள் வாழ்ந்துருவாங்க. இதை நோக்கி நகர்த்தி இருக்கணும், அது செய்யலை. நன்றி.